நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் லைவ் வெதர் நியூஸுடன். புரவி சூறாவளி பற்றிய ஒரு கண்ணோட்டம். இன்று வியாழக்கிழமை அதிகாலை 12 மணி அளவில் முல்லைத்தீவு வவுனியாவினை நோக்கி புரவி சூறாவளியானது நகர்ந்தது. இதனால் அங்கு பலத்த மழை வீழ்ச்சியானது எதிர்பார்க்கப்பட்டது. காலை 3 மணி அளவில் கிளிநொச்சி அக்கராயன் நோக்கி நகர்ந்த புரவி சூறாவளியானது காலை 5 மணி அளவில் பழையினை அடைந்தது. மற்றும் காலை 7 மணி தொடக்கம் 9 மணி வரையான காலப்பகுதியில் காங்கேசந்துறை பகுதியின் ஊடாக இந்தியாவின் கரையோரத்தினை நோக்கி நகர்ந்தது. எனினும் இன்று பிற்பகல் 3 மணி தொடக்கம் 4 மணி அளவில் இந்தியாவினை நோக்கி அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் சாவகச்சேரி பகுதியில் 260 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சியானது பதிவாகியுள்ளது. எனினும் இந்நிலையில் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிகளவான மழை வீழ்ச்சி மற்றும் காற்றுடனான வானிலையானது எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பிடத்தக்கது. நேர்களே, நீங்கள் இதுவரையில் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழ் செய்தி சேவையுடன் இணைந்திருந்தீர்கள். மேலும் பல உண்மையான தகவல்களுக்கு ஸ்டார் நியூஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.